ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று முருகன் திருக்கல்யாண வைபவனால் அழகான விடியலில் நாங்கள் உங்கள் வீட்டிற்கு ஏன் தேடி வந்துள்ளோம் தெரியுமா? பல நாட்களாக பல மாதங்களாக தடைபட்டு கொண்டிருந்த மங்கள நிகழ்வு இனி உன் கையில் கிடைக்கப் போகிறது. எந்த இடத்தில் தடைபட்டிருந்ததோ அந்த இடத்தில் நிவர்த்தி செய்து உன் செவியில் மங்கள நிகழ்வுக்கான செய்தி கேட்கப் போகிறது தங்கமே. தங்கமே, வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை போத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், அல்லது துரோகம் கூட செய்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டாலும் அமைதியாக இரு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போது நீ உன் பாதையில் வெற்றி மட்டுமே நுழைக்க சென்று விட்டாய். நேர்முகம்தான் இனி உனக்கு தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமைக்கப் போகிறது. பொறுத்திருந்து பா. எத்தனை நாட்களாக அவர்களால் மங்கள நிகழ்வு வீட்டில் நிகழாமல் இருந்தது. அனைத்தும் இருந்தும் உனக்கு மங்கள நிகழ்வு நடைபெறாமல் இருந்தது தானே? அல்லது யாராவது தட்டி சென்றிருந்தார்கள் தானே? இல்லை, ஏதோ ஒரு தடை வந்து உனக்கு தடுத்தது தானே? உன் மனதை அழுத்தும் அனைத்தையும் துணிந்து தூர எரிந்து வீர நடைபெறப் போகிறாய். உன் மனதில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாக வெளிப்படப் போகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது? ஏன் இந்த நிலை உனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் போராடு, போராடு. போராடினாய், அதற்காக விடைதானே இன்று கிடைத்துள்ளது. நானும் முருகனும் உனக்கு தக்க நேரத்தில் வந்து கொடுத்து விட்டோம் தாங்க. செல்வமே, உன் மனதில் அமைதி இருக்கட்டும். உன்னிடத்தில் மகிழ்ச்சியே இல்லை, நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வேண்டாமே, மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கொள். என்ன, மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்பது உன்னுள் தான் இருக்கிறது. எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக வாழணும்னு விரும்பத்தானே செய்வாங்க. ஏன்னா மனிதன் பொருட்களில், பணத்தில், பதவியில், பட்டத்தில் என்று பல வகையில் மகிழ்ச்சியை தேடி அலைகிறான். உனக்கு மகிழ்ச்சி ஒரு சில விஷயங்கள் தடைபட்டதால் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மகிழ்ச்சி தள்ளப்பட்டு விட்டது. இதில் கிடைத்து விடாதா, அதில் கிடைத்து விடாதா என்று ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் அங்கும் இங்கும் அலைகிறீர்கள். இறுதியில் என்ன கிடைக்கிறது? ஏமாற்றம் தான் கிடைக்கிறது. தங்கமே, மகிழ்ச்சி என்பது வெளியே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ இடமோ அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ, மகிழ்ச்சியை நீ உருவாக்கு. உன்னிடத்தில் மகிழ்ச்சி இருந்தால் அனைத்தும் உன் வீட்டில் வந்து சேரும். அது பொருளானாலும் சரி, பணமானாலும் சரி, பதவினாலும் சரி, பட்டம்னாலும் சரி, எந்த வீட்டில் எந்த நிகழ்வானாலும் சரி. மகிழ்ச்சி இருக்க இருக்க உன்னிடம் லட்சுமி கலைகூடி விடும். உன்னிடத்தில் மகிழ்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அதை நீ முறையாக கையாண்டு விடு. அப்படி இருந்தால் எல்லாரிடமும் புன்முறுவல் செய்து கொண்டிருப்பாய். ஏதோ ஒன்று இழந்தது போல் உனக்கு நீயே பேசி மன உளைச்சலோடு இருப்பதை பலரும் வாழ்வில் காண முடிகிறது. இப்போது பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். குடும்ப பாரம், அலுவலகத்தில் பணி, கூடுதலான பணி, யாராவது ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் மீது தொடர் கோபம் என்று மனதில் போட்டு குப்பை தொட்டியாக வைத்திருக்கிறாய். குப்பை தொட்டியில் குப்பை அகற்றாமல் வைத்திருந்தால் என்ன ஆகும்? துர்நாற்றம் ஏற்படும் தானே? அதுபோல் தான் உன் மனமும். மனம் எப்போது மகிழ்ச்சியைத்தான் எதிர்பார்க்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தங்கமே. ஒருவர் உன்னை பாராட்டினாலும் குறை சொன்னாலும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதே. பாராட்டும் போது பறப்பதும், குறை சொல்லும் போது சோர்வதும் என இருந்தாலும் உன்னுடைய வளர்ச்சி வேகத்தடை ஆங்காங்கே நின்றுவிடும் தங்கமே. யார் என்ன சொன்னால் என்ன,
உன்னை பற்றி உனக்கு தெரியும், அடுத்தவர்களை பற்றி நீ புறம் பேசியிருந்தால் உன் மனமே உன்னை தண்டித்து விடும். அதற்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுக்காதே. வீட்டுக்கு போகிறாய், வீட்டுக்கு சென்றவுடன் செருப்பை கலட்டி வைப்பது போல சுமந்து கொண்டு இருக்கும் பாரத்தையும் வாசலிலேயே இறக்கி வைத்து விடு. நிம்மதியாக உள்ளே போ. பிள்ளைகளிடம் சந்தோஷத்தை காட்டு, வாழ்க்கை துணைவிடம் அன்பை காட்டு. அடுத்தவர் பற்றி உன்னிடம் யாராவது குறை கூற வந்தால் அதை தவிர்த்து விடு. வேண்டாம், எனக்கு இதற்கு வேது, எனக்கு பிடிக்காது என்ற சூழ்நிலை நகண்டு விடு. அடுத்த முறை உன்னிடம் நெருங்க மாட்டார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் சாதிக்க மாற்றம் ஏராளமாக இருக்கிறது. இதை நீ கண்டுபிடிச்சேனா அதன் வழியில் நீ போகும்போது இன்று கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும். இதை இந்த மகிழ்ச்சியை மட்டும் உன்னுள் வைக்க பழகிப்பார். தன்னை போல் அதுவாகவே அவ்வளவு நிகழ்வும் நன்மையாக நடந்துவிடும். ஏன்னா உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வி இல்லை. இது வரலாறு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான் தங்கமே. எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும். மகிழ்ச்சி உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த உண்மையை நீ எப்போது உணர்ந்து கொள்கிறாயோ அப்போது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாய். அப்போது உனது மகிழ்ச்சியை உன்னிடம் இருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை, உன்னிடத்தில் தான் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்து பார், உன் குடும்பத்தை அழகாக நடத்திப்பார். மகிழ்ச்சி இருந்தால் மனத்தில் குதூகலிக்க வரும், குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும், சச்சரவு அங்கே இருக்காது. ஒவ்வொருவரோடு ஒன்றி பழகும் போது குடும்பமே தலைக்கும், குடும்பத்தில் நிகழ்வுகள் அனைத்தும் நேர்மறையாக நடக்கும். தங்கமே கவலைப்படாதே, இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறும். தங்கமே, உன் வீட்டில் மகிழ்ச்சி என்ற தீபத்தை ஏற்ற இதோ வந்துவிட்டோம் உங்கள் வீட்டுக்கு. உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் இனி விலகப் போகிறது. கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்து காணாமலேயே போகப் போகிறது. உனக்காக நாங்கள் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையப் போகுது. வெற்றிகள் அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது. பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல். வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவு கூட ஒரு காரணம்தான். எனவே எப்போதும் நிதானமாக யோசி, கவலைப்படாதே, பொறுமையாக இரு. நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் பேரில் துன்பத்திலும் வழிகளிலும் நீ தத்தளித்ததை நான் பார்த்தேன். உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து இப்போது நீ வெளிவரப்போகிறாய். நிச்சயமாக நாங்கள் என்று யாராவது ஒரு ரூபத்தோடு மங்கள செய்தி வந்து தரும்போது மெய்சில் இருக்கப் போகிறாய். மனதில் உனக்கு உற்சாகம் என்று கூடட்டும். செல்வமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.